வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு அந்த வீடியோல நான் பிகினருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கனா ஒரு மேக்கப் லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இந்த லுக் தான் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிகினரா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி வந்து நம்ம பேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், கலர் கரெக்டிங் யாருக்கு பண்ணனும், எப்படி வந்து கலர் கரெக்ட் பண்றது, கன்சீலர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது, எத்தனை வகை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது, எந்தெந்த இதுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணனும், எல்லாமே இந்த வீடியோல நான் விளக்கமா சொல்லிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க வந்து தொடர்ந்து பாருங்க. பிகினரா இருக்கீங்கனா உங்களுக்கு சப்போஸ் மேக்கப் தெரியும் அப்படினா ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. புதுசா பார்க்கற யாரா இருந்தாலும் சரி, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கனா ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை டாப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் போற எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வரும். நான் மேக்கப் மட்டும் இல்ல, ஸ்கின் கேர், டிஐஒய், ப்ராடக்ட் ரிவ்யூ இந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், அப்புறம் டோனர், அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ். சாரி, வேஸ்ல வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சிடிஎம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகினரா இருக்கீங்க அப்படின்னா சிடிஎம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், இது மூணும் உங்களோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் எல்லா வீடியோலயும் சொன்ன மாதிரி. ஓகே, இப்ப வந்து நான் ஃபேஸ் வாஷ்க்கு நான் வந்து மமாயத்தோட உத்தல் ஃபேஸ் வாஷ் நான் வந்து பண்ணிட்டேன். அடுத்ததா செகண்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிளமோட கிரீன் டீ டோனர், ஆல்கஹால் ஃப்ரீ கிரீன் டீ டோனர் வந்து நான் யூஸ் பண்ண போறேன் என்னோட ஃபேஸ்ல. நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா டோனர் வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஆல்கஹால் இல்லாததான் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு காட்டன் ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், அதிகமாக உங்களோட ஃபேஸில் காட்டன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து காட்டன் இந்த மாதிரி டைப்பில் பம்ப் பண்ணுற டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லையா, ஒரு 50ல இருந்து ஒரு 20 ருபீஸ்லேருந்தே கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில். ஸோ அதில் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டோனரை ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, இது நல்லா டோனர் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர், இதுக்கு நான் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். நிவ்யா கிரீம் இது கூட வச்சிருக்கேன், நிவ்யா சாஃப்ட் கூட இருக்கு. நிவ்யா கிரீம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எதா இருந்தாலும் ஓகே, ஆல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்க இந்த பயோடெக்கோட மார்னிங் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ ரீசன்ட்லி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான மாய்ஸ்சரைசிங் க்ரீம். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆயிலி ஸ்கின் இருக்கீங்கன்னா லாக்டோபெலமைன் யூஸ் பண்ணுங்க. பிளமோட மேட்டிஃபைங் மாய்ஸ்சரைசர் கூட இருக்கு, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் இதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயோடெக்கோட மார்னிங் நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ண போறேன். கொஞ்சமா கையில எடுத்திருக்கேன். ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு 2-2 செகண்ட் பாத்தீங்கன்னா கேப் கொடுங்க. இப்ப டோனர் வந்து கொஞ்சமா ஃபேஸ்ல அப்சர்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். இன்னொரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுறீங்க, ஒரு 98% வந்து உங்களோட ஃபேஸ்ல ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லைட்டான ஈரத்திலேயே ப்ரைமர் போட்டீங்கன்னா மேக்கப் ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன ட்ரிக். கண்டிப்பா இது கூட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரைமர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ப்ரைமர் எதுக்காக அப்படின்னா ப்ரைமர் வந்து நம்மளோட மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக கொண்டுட்டு போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் போர்ஸ்லாம் இருந்தால் மினிமைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்ல ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது ஒரு பேரியர் மாதிரி ஒர்க் ஆகும். ப்ரைமர் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு பேரியர் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஆகிறதுனால ஒரு கெமிக்கல் தான் ஃபவுண்டேஷன். ஸோ அது உங்களோட ஸ்கின்க்குள்ள வந்து அப்சர்வ் ஆகாத இருக்கும். ஸோ டே மேலோட்டமாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, இந்த மாதிரி ப்ரைமர் நீங்க சிலிக்கான் பேஸ்ல யூஸ் பண்றதை டெய்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து சும்மா ஓரளவுக்கு ப்ரைமரா ஆக்ட் ஆகும். ஸோ
ட்ரை பண்ணலாம். டெய்லி பேஸ்க்கு அஃபோர்டபுளாக கேட்டிங்கன்னா நான் அதை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலிக்கான் பேஸ் ஃப்ரைமர் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொன்னேன். எப்போது ஒகேஷன் டைமுக்கு ஓகே, பட் ரெகுலர் டைமுக்கு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் வந்து போடாதீங்க உங்களோட ஸ்கின் மேலே. நீங்கள் ஏதாவது க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் நீங்கள் வந்து வாங்கலை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன். என்னென்னா நிவ்யா ஆஃப்டர் ஷேவ் பாம் தான், சாரி நிவ்யா ஆஃப்டர் ஷேவ் பாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆஃப்டர் ஷேவ் பாம் நீங்கள் உங்களோட ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது அது ஒரு சூப்பரான ப்ரைமராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். இந்த ப்ரைமராக நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப கம்மியாக எடுத்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லிப்பில் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போகிறவங்க போகலாம். கிளியரான ஒரு ஸ்கின் இருக்குது. பிக்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா இந்த வாய் சுற்றி கருப்பு, டார்க் சர்க்கிள்னா கீழே இங்கே கண்ணுத்த கருப்பு, இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ்லாம் எனக்கு வந்து இல்லை, எதுவுமே இல்லை, பிக்மெண்ட் வந்து அதிகமாக இல்லை அப்படின்றவங்க டைரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். ஸோ நீங்கள் உங்களோட ஃபேஸில் பிக்மெண்ட் இருக்குது, ரொம்ப அசிங்கமாக கரும்புள்ளிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டைரெக்டாக ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த இடத்துல கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரே ஆகும். ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சிடைஸ் ஆகி அப்படியே க்ரே ஆகும், பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரஞ்சு கரெக்டர் அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு கரெக்டர் எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க்கான பிக்மெண்ட்டை வந்து மறைக்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேடில் இருக்க கன்சீலர் யூஸ் பண்ணுறது. ஆரஞ்சு கரெக்டரும் கன்சீல் தான். ஸோ வந்து நீங்கள் பிக்மெண்ட்டை மறைக்கிறதுக்கு ஆரஞ்சு கன்சீல் பண்ணலாம். இன்னொரு ரெண்டாவது விஷயம், நீங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் அங்கங்கே தான் இருக்குது, எனக்கு பிக்மெண்ட் அதிகமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ஷேடில் இருக்க கன்சீலர் யூஸ் பண்ணலாம். அதாவது டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே உங்களுக்கு புள்ளி இருக்குது அப்படின்னா அது மேலே லைட்டாக ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி சும்மா குட்டி குட்டியாக அங்கங்கே அப்படி அப்படியே வச்சுட்டு பிளெண்ட் பண்ணுறது தான். ஓகே, அது வந்து உங்களோட ஷேடில் பர்ஃபெக்டாக இருக்கிற கன்சீலர்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ஒய் வேல இருக்க கன்சீலரை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ நான் வந்து அதுதான் இப்போதைக்கு கன்சீலர் வச்சுருக்கேன். எனக்கு லைட்டாக பிக்மெண்ட் இருக்குது, இங்கே இங்கே இருக்குது. ஸோ நான் எப்படி வந்து அதை போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே, ஆரஞ்சு கரெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை விட இது வந்து ஓரளவுக்கு ஓகேவான ஒரு கன்சீல் ஆரஞ்சு கரெக்டர். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரான ரொம்பவே ஃபேமஸான எல்லா ப்ளோகர்ஸும் யூஸ் பண்ணுற எல்ஏ ப்ரோ கேர்ள் கன்சீலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஏ ப்ரோ கேர்ள் கன்சீலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு ஃபேமஸான கன்சீலர், எல்லா பியூட்டி ப்ளோகர்ஸும் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் இதுக்கு மேலே தான் வாங்கணும். ஓகே, இப்போதைக்கு நான் இதுதான் வச்சுருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். லைட்டாக உங்களுக்கு வந்து எங்கே வந்து பிக்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே இங்கே பாருங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு, லைட்டாக இங்கே இருக்கு, இந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க் இருக்கு, இங்கே கொஞ்சம் இருக்கு, லைட்டாக இங்கே கொஞ்சம் போட்டுக்கலாம், டார்க் சர்க்கிள் அப்புறம் நெத்தியில் எனக்கு ஒரே ஸ்வைப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் மார்க் வந்து அதிகமாக இருக்கு. உங்களோட ஃபேஸில் எங்கே வந்து இந்த மாதிரி கரும்புள்ளிகள் பிளாக்கான பிக்மெண்ட் இருக்கோ நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி குட்டியான ஒரு கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி ப்ரஷ்ஷும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ப்ரஷ்ஷஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரஷ்ஷஸ் பற்றி போடுங்கன்னு. கண்டிப்பாக என்னோட ப்ரஷ்ஷஸ் பற்றி ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு ப்ரஷ்ஷஸ் நான் எங்கே வாங்கினேன் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அமேசானில் தான் வாங்கினேன். ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தட்டையான ப்ரஷ் வச்சுட்டு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த குட்டி ப்ரஷ்லேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் blend பண்ணிட்டேன் இந்த ஸ்பின்ஸோட பேபி பவுடர் இது கொஞ்சம் லைட் வெயிட்டா தான் இருக்கும் நீங்க வந்து லூஸ் பவுடருக்கு மட்டும் தான் போகணும் லூஸ் பவுடர் வச்சி இந்த ஆரஞ்சு கன்சீலரை லைட்டா செட் பண்ண போறோம் ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கூட ஃபவுண்டேஷனும் ஆரஞ்சு கன்சீலரும் ரெண்டும் வந்து மிங்கிள் ஆகி ஃபேஸ் ஃபுல்லா ஆரஞ்சியா தெரிய கூடாது சோ அதனால தான் இப்போ வந்து இது லைட்டா நம்ம வந்து போட்டுக்கலாம் ரொம்ப லைட்டா இது பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கும் நீங்க லூஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணனும் சோ நீங்க வந்து காம்பாக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படினா ரொம்பவே ஹெவி ஆயிடும் சோ இப்போ வந்து நான் லைட்டா தட்டி விட்டுட்டு லைட்டா வந்து இந்த மாதிரி போட்டுக்கறேன் சோ நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஓவராலா கொஞ்சம் ப்ளஃபியான இந்த மாதிரி பிரஷ் எடுத்து இந்த கண்ணுக்கு கீழ அதிகமா வந்து கலந்துறோம் ஃபவுண்டேஷனோ அதுவும் அப்படி கோடை விழுந்துரும் அந்த வடிப்புல அந்த மாதிரி इशூலாம் நடக்காது ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் பிரஷ் வந்து காட்டணும் அப்படிட்டு ஒரு வீடியோலயே சொல்லிருந்தேன் இப்போ நான் பவுடர் அப்ளை பண்ணதுதான் ஃபவுண்டேஷன் பிரஷ் இதுலயே நீங்க பவுடர் கூட அப்ளை பண்ணிக்கலாம் என்கிட்ட பாத்தீங்கன்னா பவுடருக்குனு ரொம்ப ப்ளஃபியா ப்ளோ பிரஸ் பிரஷ் இருக்கும் அதனாலயும் செப்பரேட்டா வாங்கல இப்போதைக்கு நான் இதுலயே அப்ளை பண்ணிக்குவேன் ஸ்பாஞ்சுல அப்ளை பண்ணிக்குவேன் இது வந்து லைட்டா ஆங்கிள்டா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஆங்கிள்டா இருக்கும் சோ இதுலயே ஒவ்வொரு பிரஷோட நேம்ஸும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ நீங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போற ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா Maybelline 330 matte poreless foundation இது பாத்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபிளான ஒரு சூப்பர் டூப்பரான ஃபவுண்டேஷன் நான் சொல்லுவேன் கண்டிப்பா நீங்க இந்த ஃபவுண்டேஷன் வந்து பிகினரா இருக்கீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே வார்மான அண்டர்டோன்ல இருக்கீங்கன்னா இது லைட்டா ஆக்சிடைஸ் ஆகும் பட் சில பேர் ஆக்சிடைஸ் ஆகலன்னு சொல்றாங்க பட் இது சூப்பர் டூப்பரா ஆக்சிடைஸ் ஆகும் அப்படினு என்ன தவிர நிறைய பியூட்டி பிளாகர்ஸ் வந்து அவங்க வாயால சொல்லியோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ வந்து கண்டிப்பா வந்து நூத்துல ஒருத்தருக்கு வேணா இது ஆக்சிடைஸ் ஆகாத இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க அண்டர்டோனா அவங்க ஃபைன் பண்ண தெரியாம கூட இருக்கலாம் சோ இந்த ரெண்டு விஷயம் நீங்க வந்து மெயினா புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா பிம்பி வந்து ஆக்சிடைஸ் ஆகும் இது வரைக்கும் நான் பார்த்த பியூட்டி பிளாகர்ஸும் சரி நேர்ல பார்த்தவங்களும் சரி ஆக்சிடைஸ் ஆகும் தான் சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் ஆக்சிடைஸ் ஆகலன்னு சொல்றாங்க பட் அவங்களுக்கு வந்து அது எப்படின்ட்டு எனக்கு தெரியல ஓகே நீங்க வாங்கி ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா மஸ்ட் வந்து உங்களோட வேனிட்டிலேயே இருக்க வேண்டியது ஏன்னா இது வந்து ஒரு பில்டபிள் கவரேஜ் ஃபவுண்டேஷன் ஸோ ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கலாம் ரெகுலர் யூஸ்க்கும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிடலாம் இதை அப்ளை பண்றதுக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஆங்கிள்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்லயே அப்ளை பண்ணலாம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர்லையும் அப்ளை பண்ணலாம் இந்த பியூட்டி பிளெண்டர் பாத்தீங்கன்னா ஒரு டேமான பியூட்டி பிளெண்டர் தண்ணியில முக்கி நல்லா பிழிஞ்சு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம வச்சிருக்கேன் இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர்லையும் அப்ளை பண்ணல ஓகே நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரஷ்ஷால அப்ளை பண்ணோம்னா கம்மி ஃபவுண்டேஷன் போட்டாலும் ப்ரஷ்ஷால அப்ளை பண்ணா ஒரு ஹை கவரேஜ் நம்மளால கொடுக்க முடியும் சோ அது ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது அதுக்கு தான் ப்ரஷ் வாங்கணும்ன்றது இதுவே நீங்க வந்து ஒரு சட்டிலான ஒரு நேச்சுரலான டெய்லி யூஸ்க்கு நீங்க ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றீங்கன்னா ஸ்பாஞ்சால அப்ளை பண்ணலாம் ஒரு நியூட்ரலான கவரேஜ் வந்து உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வந்து கொடுக்கும் இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஸோ நான் வந்து தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன் இன்னைக்கு நான் அப்ளை பண்ண போகிறது ரொம்பவே கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறேன் ஆனால் வந்து இந்த அளவுக்கு தான் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாக ஒன்றும் எடுக்கல நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸ்லாம் ஸ்பாஞ்சால் ஒத்தி எடுக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸில் நான் வந்து டாட் வைக்காத அப்படியே நான் வந்து போட போகிறேன் ஸோ இந்த மாதிரி போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போடுறேன் ஃபவுண்டேஷனை எப்பவுமே ட்ராக் பண்ணிக்கிட்டு இப்படி இழுத்துக்கிட்டே போகக்கூடாது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபவுண்டேஷன் அப்படி இழுத்துக்கிட்டே போகாதீங்க இப்படி குத்தி குத்தி அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரைமரும் போட்டிருக்கோம் உள்ளே ஒன்றும் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கின்குள்ளே ஒன்றும் ரொம்ப பெனிட்ரேட் ஆகி ரொம்ப பிம்பிள் ஒரு ஒருத்தங்க ஃபவுண்டேஷன் போட்டாலே வரும் அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்காது கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா ப்ரைமரும் அப்ளை பண்ணுங்க இப்போ வந்து நல்ல ப்ரஷ்ல இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு நல்ல ப்ரஷ்ஷா இருந்தா விரியாது ப்ரஷ்ஷும் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும்
பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சட்டில்டா ஸ்கின்குள்ள ரொம்ப சூப்பரா நீட்டா ஃபவுண்டேஷன் வந்து செட்டில் ஆகிருச்சு. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணும்னா, ஆரஞ்ச் கரெக்டர் ஒன்னு யூஸ் பண்ணதை நீங்க யூஸ் பண்ணலன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு டார்க் ஸ்பாட் அங்கவே இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி என்ஒய் பெல்லியே என்னோட ஷேடு கன்சிலர் இது ஆல்மண்ட். இதோட ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட். இது வந்து இதாயிடுச்சு, உடஞ்சிருச்சு. நான் உங்களுக்காக இங்க இந்த இடத்துல ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இது வந்து என்னோட ஷேட் கன்சீலர் தான். ஸோ இந்த கன்சீலரை எந்தெந்த இடத்துல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்க அங்கெல்லாம் நீங்க வச்சுட்டு உங்களோட ப்ரஷாலேயோ கையாலேயோ வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால உங்களோட அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து கிரே ஆகாது, ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அப்படியே மிங்கிள் ஆயிரும்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம வந்து கன்சீலர் வந்து நான் ஆல்ரெடி ஆரஞ்ச் கரெக்டர் போட்டதுனால இதை நான் யூஸ் பண்ணல. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங். ஸோ ஹைலைட்டிங் எல்லாரும் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஹைலைட்டிங் எதுக்காக பண்ணணும்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட ஃபேஸில் எந்த இடம் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு தெரியணும்னு நம்ம விரும்புகிறோமோ அந்த இடத்தெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு லைட்டாக ஹைலைட் பண்ணி காட்டுறேன். எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்றதுக்காக ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹைலைட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்க கன்சீலரும் யூஸ் பண்ணலாம். நீங்க உங்களோட ஷேடோட எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன் வந்து ஷேட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஒரு ஷேட் லைட்டரா இல்லைன்னா ரெண்டு ஷேட் லைட்டரா, ரெண்டு ஷேட் இருந்தா ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுனே தெரியும். அந்த மாதிரி நீங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் யூஸ் பண்ண போறது என்னோட Maybelline Fit Me 332 ஃபவுண்டேஷன். இது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஷேட் லைட்டராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஓகேவான ஒரு ஃபவுண்டேஷன் தான் இது. நான் வந்து லைட்டை என்னோட கையில் எடுத்து எந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைலைட்டிங் வந்து எனக்கு மூக்குக்கிட்ட இந்த கண்ணுக்கு இந்த பகுதியில் அப்படியே வர நம்ம இதோடையே ஸ்டாப் பண்ணிடணும். இந்த இடம் பளிச்சுன்னு தெரியணும், நெத்தி பளிச்சுன்னு தெரியணும் இந்த இடம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு செம்ம சூப்பராக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அழகாக மேட்ச் ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து சட்டில்டாக வந்து மேட்ச் ஆகிரும். இப்போ நம்ம போட்டோ எல்லாத்தையுமே செட் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு காம்பாக்ட் பவுடர் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்சன்ஸோட காம்பாக்ட் பவுடர் தான். ஆல்ரெடி இதோட ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்கு. இந்த கலர்சன்ஸோட காம்பாக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரோக்கன் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை அப்படியே செட்டில் பண்ணி கொஞ்சமாக கோணையாக காட்டிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதை நம்ம இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ்லேயே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். செம்ம சூப்பரான நான் போட்டு தேய்ச்சி வச்சிருக்கேன். இதை நெட்டாக காட்டினேன்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கீழே விழுது. போட்டு தேய்ச்சி வச்சிருக்கேன். எங்கே போனாலும் நான் இந்த காம்பாக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காம்பாக்ட் பவுடர்னு சொல்லலாம். லைட்டாக எடுத்துட்டு இப்படி லைட்டாக உங்களோட கையில் வந்து தட்டிடுங்க. இல்லைன்னா காம்பாக்ட் பவுடரே தட்டுங்க. அப்படி தட்டி தட்டி தான் நான் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதெல்லாத்தையும் செட் பண்ணிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு செட் பண்ணிட்டு எப்படி இருக்கு? ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி ஸ்பூலி வந்து கடையில் வைக்கிது. இது வந்து 60 ரூபீஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பூலி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு இந்த ஸ்பூலியை இந்த மாதிரி வேலை நோக்கியும் கீழ் நோக்கியும் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து முடி இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வரையிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பென்சில்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த பென் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன்.
இந்த மாதிரி பென்சில்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு. இந்த பென்சில் பாத்தீங்கன்னா ADS ஓடது. இந்த மாதிரி நீங்க வரையிக்கலாம். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் ஆர்டிஃபிஷியலா உங்களுக்கு தெரியாது. இதுக்கு மேல ஸ்பூலி வச்சிட்டு நம்ம வந்து கோம் பண்ண வேண்டியதுதான். இப்ப நான் எப்படி பண்றேன் அப்படினு பாருங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ட முன்ன கொஞ்சம் கொஞ்சமா தள்ளுங்க. சோ அந்த மாதிரி தள்ளும்போது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எங்கயோ டெபாசிட் ஆகும். சோ நீங்க வந்து அழகா உங்களோட ஐப்ரோ வந்து ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும். ஓகே फ्रेंड्स, இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஐப்ரோ ரெடிமேட் ஃபில் பண்ணிட்டு வந்தத எப்படி இருக்கு அப்படினு நீங்க பாருங்க. ரொம்ப நேச்சுரலா நான் வந்து ஃபில் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணனும் அப்படினா காஜல்ஸ் அவேலபிளா இருக்கு மார்க்கெட்ஸ்ல. சோ நல்ல காஜலா நீங்க வந்து வாங்கி வெச்சுக்கோங்க. ஸ்மெட்ச் ஆகாத மாதிரி இந்த மாதிரி ஜெல் லைனர் கூட நீங்க காஜலா யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஐ லைனர் இது. சோ ஜெல் லைனர் வந்து எப்படி யூஸ் பண்ணனும் நான் வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம ஐ லைனர் எப்படி போடணும், காஜல் எப்படி அழியாம பாத்துக்கணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான वीडियोस நான் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கேன். சோ இந்த वीडियोस எல்லாம் ஆல்ரெடி போட்டது நான் ஐகான்ல வைக்கிறேன். நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஆஃப் கேமரால போயிடு ஐலைனரும் காஜலும் அப்ளை பண்ணிட்டு வந்துறேன். இது ரெண்டுக்குமே செப்பரேட்டான वीडियोस போட்டுருக்கேன். ஐகான கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, நான் போய் போட்டுட்டு வந்துறேன். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கனா என்னோட காஜலும் என்னோட ஐலைனரும் நான் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லைட்டா பாத்தீங்க மேல வந்து அப்பர்ல வந்து கொஞ்சம் லைட்டாவும் கீழ மட்டும் கொஞ்சம் டார்க்காவும் போட்டுருக்கேன். கொஞ்சம் கண்ணு வந்து எடுப்பா தெரியட்டும் அப்படின்றதுக்காக. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா லிப்ஸ்க்கு இந்த ஐஎம்எஸ்டர் பிராண்ட்ல இருந்து இது ஒரு சூப்பரான ரெட் கலர் ரெட் ஹாக்ஸ் 8 ஷேட் நம்பர் 8 இதை நம்ம அப்ளை பண்ண போறோம். இது ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். சோ இது வந்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஸ்டெப்ஸ். நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருந்தா கூட நீங்க வந்து ரெடி ஆகிட்டு போலாம். இதுக்கப்புறம் ஒண்ணு நம்ம வந்து மறந்துட்டோம், மஸ்காரா. சோ அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல நிறைய மஸ்காரா இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன மஸ்காரா உங்களோட லாஷ்க்கு தகுந்த மாதிரி. இப்ப நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா வால்யூம் அதிகமா தெரியற மாதிரியான மஸ்காரா. இது வந்து மேபிளின் நியூயார்க்ல இருந்து. நீங்க ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா ஹைலைட்டர்லாம் பண்ணிட்டு போலாம். அது வந்து ஹைலைட்டர் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்க வந்து எந்த இடத்துக்கு எங்க போற மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம். மத்தபடி நீங்க வந்து ரொம்ப டெய்லி வேர்க்கு போறீங்க அப்படினா ஹைலைட்டர் பண்ணனும் கூட அவசியம் இல்ல. இதுக்கு அப்புறம் நீங்க வந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா ப்ளஷ் வந்து பண்ணலாம். ப்ளஷ் பண்ணீங்கன்னா ரொம்பவே வந்து நேச்சுரலா இருப்பீங்க. ப்ளஷ் பண்ணிட்டு ஹைலைட்டர் பண்ணா இப்போ வந்து நம்ம ப்ளஷ் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஷ்க்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டான ப்ரஷ் கூட எடுத்துக்கலாம். சோ ஏதாவது ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளஷ்க்காக என்னோட ப்ளஷ் பேலட் உடஞ்சி போயிடுச்சு. சோ இதுதான் நான் வந்து என்னோட ப்ளஷ் பேலட். இது நான் எடுத்து லைட்டா வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். இது நல்லா பிக்மெண்டடா இருக்கும். நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம். நிறைய இருக்குன்னா உங்களுக்கு வந்து கையில கூட இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஹைலைட் ஒன்று பண்ணி காட்டல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா இதை வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே ரொம்ப சூப்பராக வந்து நீட்டாக ஒரு பேஸை க்ரியேட் பண்ணி ரொம்ப அழகாக மேக்கப் வந்து போடலாம். கான்டோர் ஹைலைட்லாம் அடுத்த வீடியோ போடுறேன். ஃபேஸை வந்து ஒரு டெஃபனிஷனாக காட்டுறதுக்காக தான் கான்டோர் ஹைலைட் இந்த மாதிரி நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக கூட போடுறேன் கிளாரிஃபைங்க்காக. ஸோ இப்போதைக்கு இதை பார்த்து பண்ணிங்கனாவே ஓகேவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.